ஒரு இடத்துக்கு போனால் இங்கிலீஷில் அவங்க நம்மக்கிட்ட பேசிடுவாங்களோ, இல்லை நம்மளை இங்கிலீஷில் பேச சொல்லிடுவாங்களோ, இல்லை இங்கிலீஷில் ஏதாவது ஒன்று படிக்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வரும்போது, இங்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரும் பாருங்கள், அது எனக்கு நல்லாவே புரியுது. பட் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் தான், அதுலேயும் நாம் தமிழ் பேசுகிறவங்க. தமிழில் வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்துன்னு 247 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 26 மட்டும்தான். ஸோ அதை கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா? கண்டிப்பாக கிடையாது, ஈஸியாக கற்றுக்கலாம். சரி, அப்போது இந்த இங்கிலீஷை ஈஸியாக எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற இடம் தான் ஆங்கிலோஃபோன். ஏன் ஆங்கிலோஃபோன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்களுடைய கோர்ஸஸை வந்து வாட்ஸ்அப்லேயே கொடுக்குறாங்க. அண்ட் வாட்ஸ்அப்பில் சொல்லி கொடுக்குற அந்த கோர்ஸை அப்ளை பண்ணுறதுக்காக கால்லையும் வந்து உங்ககிட்ட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக தனியாக ஒரு ட்ரெயினரையும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கே உங்களுக்குன்னு. ஸோ இதெல்லாம் இருக்க ஏஜ் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேணால் படிக்கலாம், தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம், டைம். ஐயோ, என்கிட்ட டைம் இல்லையே அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிலோஃபோன் அதுக்கும் ஒரு பதில் வச்சுருக்காங்க. 24 hours ஏதாவது ஒரு 30 minutes நீங்கள் கொடுத்தா போதும், அவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நான் இவ்வளோ சொல்லிட்டேன், இவ்வளோ ஈஸியாகிட்டேன், இதுக்கப்புறமும் நீங்கள் படிக்கலன்னா? ஸோ ஆங்கிலோஃபோன்லேருந்து இந்த கோர்ஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அது போய் பாருங்கள். இல்லைன்னா கீழே இருக்கிற லேர்ன் மோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் ஃப்ரம் ஆங்கிலோஃபோன்.